வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. 2020 முடிச்சு 2021 விஷ் பண்ண ரெடி ஆயாச்சு. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் 2021. 2020ல் நமக்கு பிடிச்ச பீடை கோவிட் எல்லாம் நம்மளை விட்டு ஒளிஞ்சு போயிட்டு, அந்த 2020ல் நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாம் அப்படியே நிறைவேறி நம்ம மெசேஜஸ் கமிங். எதுவும் மாறலை. ஜனவரி 1st தான் பிறந்திருக்குது, 2021 அப்படின்னு பக்கத்தில் போட்டுக்கணும். பட் எதையும் சமாளிப்போம். எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்த்துட மாட்டோமா? லெட்ஸ் பிகின் த ஃபன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி, இது இடியட் பாக்ஸ். ஆரம்பிக்கலாங்களா? இடியட் பாக்ஸில் இந்த 2021 நான் வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நடுவில் மறுபடியும் கொரோனா கிரணா அப்படின்னு வந்து ஷூட்டிங் ஒரு 4 மாதம் 5 மாதம் ஸ்டாப் ஆகி அதை நம்பியே பொழப்பு நடத்திட்டு இருக்கிற என்ன மாதிரியான சிறு வணிகர்கள் குறு தொழிலாளர்கள் பாதிக்கப்படுற போடுறது நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவனை நான் மட்டும்தான்டா அடிப்பேன். அதனால் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காமல் அவங்களும் சிறப்பாக தொழில் செய்யணும், நாமளும் சிறப்பாக தொழில் செய்யணும். எப்படி பார்த்தீங்களா, எதிரிக்கு எதிரி நல்லா இருந்துடணும் அப்படின்ற பெரிய மனசு என்ன மாதிரி பூ போட்ட சட்டக்காரர்கள் தாயாக இருக்குது. ஏய், உன்னை தெரியண்டா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி மூடிய டைப் டைப்பாக மாற்றுவேன் எனக்கு தெரியும். நானா ஒன்றும் மைண்டில் மூடே இல்லை, சீரியல் ஏதாவது மாதிரி இருக்கா அப்படின்னு அப்படி தொட்டு பார்த்தா இந்த வஜுகு அப்படின்னு அள்ளி வந்து கொத்தளிக்கிறா. யாரடி நீ மோகினியில், இப்போ யாரடி நீ மோகினியில் இந்த சீனை பாருங்களேன். என்னது நம்ம வெண்ணிலா எதுவும் சிலை விற்க ஆரம்பிச்சிருச்சா, தலையில் கூடையெல்லாம் வச்சுட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அதுதான் இல்லை. இப்போ இதை பாருங்களேன், என்னடா அது, சிலையில் பாம்புலாம் வேறு சுற்றி நிற்கிது அப்படின்னு நீங்கள் இப்போ நினைக்கலாம். அதையும் மீறி நீ இதை எடுக்க வந்தா உன்னை கொத்தி பாம்பு காலில் சாக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு யாரோ ஒரு பொண்ணு வந்து கச்சிலையில் எப்போ நான் சுற்றுனோ அந்த நிமிஷமே இது எனக்கு சொந்தமாயிடுச்சு. என்னடா இது, முத்து மாமாவுக்கு ஸ்வேதா போட்டி போடுது, வெண்ணிலா போட்டி போடுது, இது யார புதுசாக ஒரு நாகினி நந்தினியோட ஒரு லோ பட்ஜெட் நந்தினி நாகினி மாதிரி இருக்குது, இதுவும் போட்டி போடுது, என்ன நடக்குது? யாரடி நீ மோகினில்ல, ஒரே கன்ஃபியூஷன். அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்த்தா நம்மளால் ஒன்றும் முடியல அப்படின்னா, ஐ மீன் வசியம் பண்ண முடியல அப்படின்னா சிலையாக மாற்றிடுச்சு. ஸோ கிளி போய் சிலையில் உட்காந்துட்டு அது மேலே கக்கா போகலாம், அது மேலே வந்து யா அவ்வளோதான கிளியால் பண்ண முடியும், அது மேலே உட்காந்துட்டு வேறு என்னத்த பண்ணிட முடியும். அதனால் வந்து முத்து மாமா அவமானப்படுத்துறதுக்காகவே சிலையாக மாற்றிட்டாங்க. இதே பண்ணுற சிலை இப்படி திருவிட்டு திடீர்னு குட்டி சிலையாக மாறிடுச்சு. நீங்கள் வேண்டாம் 5 அடி 6 அடி பண்ணீங்க, பட்ஜெட்டு கம்மியா, காசு இல்லப்பா. சிலைய தூக்கிட்டு இப்போ வெண்ணிலா தெரு தருவா வாக்கிங் போகுது. யாரும் என்னடா கதை எழுதுறீங்க டே, 2021 ஆச்சு, இப்பயாச்சும் முடிங்கடா. யாருடி நீ மோகினே, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. சரி, அபியும் நானும்னு ஒரு சீரியல் ஆரம்பித்தாங்க, ஒரே எமோஷனாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளைங்கள் ஏரியாவில் வச்சு அப்படியே வீட்டு பிள்ளைங்கள்லாம் உட்காந்து அபியும் நானும் பார்க்குறேன்னு நல்லா போய்கிட்டு தான் இருந்தாங்க. நடுவில் நாராசம் பண்ணணும்னு வண்டியை விட்டாங்க பாருங்க, பேய் சீரியல்னு. இது ஒரு சாம்பிள் தான், இதோ பாருங்க எப்படி சாப்பிடுது. இதெல்லாம் நாங்கள் காஞ்சனா படத்தில் லாரன்ஸை பார்த்துட்டோம். இப்போ சின்ன பிள்ளைய வச்சு நீங்கள் விளையாட்டு காட்டுறீங்க. இப்போ அந்த சின்ன பிள்ளை வேணும் அப்படின்னு அந்த வீட்டோட 2 ஒரிஜினல் பேய்கள் என்ன பண்ணுறது பாருங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. விட்டுடு, எதுக்கு விடணும், எனக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் பேய் காஞ்சனா பாட்டை வேற உள்ள விட்டுருக்காங்க. இல்லை, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. சின்ன பிள்ளைங்க பார்க்குறாங்கன்னு அபியும் நானும் ஏதோ ஒரு எமோஷ்னல் சீரியல் வழக்கம் போல், உங்கள் பொண்ணு இன்னொரு இடத்துல வளருது, அது அப்படியே அவங்களுடைய அப்படியே பாசமாக இருக்குதுன்னு கொண்டு போவீங்கன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேயே ஒரு நாத்தனார் வில்லி நாத்தனார் சொத்து அடைகிறதுக்கு இந்த மாதிரி வழக்கமான அரைச்ச மசாலா மாவை தான் தூக்கி ஃப்ரிட்ஜில் வைப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் கதையில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறோன்ற பேரில் பேய கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்க?
இல்லை என்ன நினைக்கிறீங்க? நேரமாட்ட நக்கர மாடுக்கிறது மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுங்கடா. லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போறது கொஞ்சம் லேட்டு தான், பட் கழுத நமக்கு எப்போ வந்தா என்ன? வாண்டடா வண்டியில் ஏறிட்டாங்கல்ல துர்கா டாக்டர் ஐட்டாப்ல. வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல அவரு ஆயிட்டார்ல கமலஹாசன், இதே துர்கா ஆகக்கூடாது? கேள்வி கரெக்டாக தானே நானும் கேட்குறேன். கமல் மாதிரி புரியாமையே பேச செம் என்பது மனமையாடல கிளைமேக்ஸில் திடீர்னு சிம்பு ஐபிஎஸ் ஆகி ஒருவரில் கௌதமேனன் படத்தில் வந்தால் குறை சொல்ல மாட்டேங்கிறோம். இங்கே சீரியல்னோடனே உனக்கு எடுப்பார் கைப்பிள்ளையாக போச்சு இல்லை கை ரைட்டு தான் போ துர்கா ஆய்க்கே 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 நீ ஆய்க்குப்பா. தேங்க்ஸ்ப்பா. உங்களை மாதிரி இல்லை தெரியுமா அவனுங்க. டேய் நாங்கள் அதை விட மோசமா. 2008 கழிச்சு நடக்குது. 2028 துர்கா நீட் எழுதி பாஸ் பண்ணி டாக்டர் ஆயிட்டாப்ல. இதுக்கு நீங்கள் எங்களை செருப்பு குட்டி அடிச்சிருக்கலாம்டா, செருப்பு குட்டியே அடிச்சிருக்கலாம். என்ன நான் சொல்றது? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. டேய் பாசிக்கட்டமா, உங்களுக்கு ஏன் சிரிப்பு வரலையா? என்ன நான் கேள்வி பண்றத விடுங்க, நீங்களே அதை எடுத்து போட்டு பார்ப்பீங்கல்ல, அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? இப்போ இந்த சீனை பாருங்களேன், இவங்களாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? அட ஆமாப்பா தெரிஞ்சிருச்சுல, அது மூத்தவன் பொண்டாட்டி, இது இளையவன் பொண்டாட்டி, இது இந்த கடைசி பாய பொண்டாட்டி, எல்லாம் நிற்கிறாங்கல்ல. உங்களுக்கு தெரியுது இல்லையா? எனக்கு தெரியுதுப்பா சென்ட்ராஸ், உனக்கு புரிஞ்சிருச்சுல. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட்ஸுக்கு அது தெரியலையா? நான் சொன்னேன்னு வீட்டில் பொம்பளைக்கு யாரும் இல்லை, விவரம் இல்லாத ஆம்பளைங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆ டேரக்டர் உங்களுக்கு அவ்வளோதாங்க மரியாதை? எங்கள் தலை மேலே ஒரு தொப்பி வச்சுட்டு அவங்க பொண்டாட்டியை தெரியலையா? இது என்னடா, இது மாறுவேஷமாக இருக்குது, மாறுவேஷம். இதுக்கு தாண்டா நாங்கள் பெஸ்ட் கெட்டப் அவார்டே கொடுத்துருக்கணும் 2020. ஹேய் ரேவதி, கயல், பல்லியா, எல்லாரும் பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிக்கிறேன் கெட்டப்ப. தெரியாத மாதிரியே நீங்கள் ரெண்டு பேரும் நடிக்கிறீங்க வரடா, அதை தாண்டா என்னால் தாங்கிக்கவே முடியல. இதில் ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குது. அந்த பொண்ணு போட்டிருக்கிறது லேடி கான்ஸ்டபிள் கெட்டப்பு, ஆனால் பேசுறது டேய் வாடா வாடாங்க. இந்த கன்றாவை கூட தெரியாமையாடா நீங்கள்லாம் கதை எழுதி சீரியல் எடுத்து கிரியேட்டர்னு ஊருக்குள்ளே சொல்லிக்கிட்டு தெரிகிறீங்க. இதெல்லாம் காமெடின்னு எடுத்து உங்களை அடிச்சு வச்சுக்குங்க. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 அரசாங்கலையே உள்ளாம் போல, அவ்வளோ பெரிய அகாடா நீ. கோபத்தக்குறேன், 2021 கோபப்படக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பிராங்க்ன்ற பேரில் தாலி அறுத்தாங்க பாருங்க. 2020 அவங்க ஒருத்தனுக்கும் ஒரு முடிவு வர மாட்டேங்குது. 2021 தாலி அறுக்கிறாங்க. ஒன்று வீட்டுக்குள்ளே இருந்து அவங்களுக்குள்ளே அவங்க ப்ராக் பட்டி அவங்களே சிரிச்சுக்கிறாங்க. எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளே இருக்கிறது 2 பேர் தான். முத நாள் ஹஸ்பண்டு ஒய்ஃபை ப்ராக் பண்ணுறாப்புல, மறுநாள் ஒய்ஃப் ஹஸ்பண்டை ப்ராக் பண்ணுறாப்புல, இது எப்படி ப்ராக்காக இருக்க முடியும்? அவங்களே கேமரா வச்சுக்கிறாங்க. இது தெரியாமையாக கூட நம்மளை எல்லாம் பார்த்தா சரி. இவங்க ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப்பு பாருங்கள், இந்த லவ் ப்ரப்போசல் பண்ணி சிங்கிள் டீம் வச்சின்னு ஒரு குரூப்பு, இந்த அவங்க இன்னும் உடலை பாருங்கள். இப்போ என்ன பண்ணிட்டு ப்ராங்க் பண்ண போட்டா வேண்டாம், அது கூட பதில் சொல்லு. நான் பண்ண வேணாம்னு சொல்லலை, சரி பண்ண மாட்டேன்னு நான் கிட்ட சொன்னேன். உங்களை எல்லாம் என்னத்தை பண்ணுறது? 2021 வந்துக்கு இவங்கள சொல்லி என்னத்தை குத்தம்? இந்த ப்ராங்க் ஷோஸுக்கெல்லாம் ஆப் வரும் அப்படின்னு பெரிய ஒரு போலீஸ்காரர் சொல்லியிருக்கிறாரு. சி தி ப்ராங்க் வீடியோஸ் வந்து இட் இஸ் நாட் லீகல், செக்ஷன் 66 அதில் வந்து நடவடிக்கை எடுக்க முடியும், ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. என்னத்த இவர் பெரிய ஆஃபீஸர் வேறு, இவரும் சொல்லியிருக்கிறாரு லவ் ப்ரப்போசல் ப்ராங்க்ன்றாங்க, ஆன்டி ப்ரப்போசல் ப்ராங்க்ன்றாங்க, கேர்ள் ப்ரப்போசல் இது கேர்ள் போய் என்னவோ பண்ணுன்றாங்க, மைக்கும் கேமராவும் இருந்தால் கழுத என்ன வேணாலும் பேசணுன்றாங்க. இதில் ஒரு 4 உசித சிகாமணி ஏன் கமெண்டில் வந்து உனக்கு வைத்தறிச்சல்னு வாங்க போங்கட போயில. இவங்க பண்ணுற கண்டென்ட்டுக்கு நாங்கள் பெரிய வைத்தறிச்சல் பாடுறோமா? வைத்தறிச்சல் அந்த பையனுக்கு பயம் இல்லை. ரைட்டு, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நியூ இயர் அன்னைக்காவது நிம்மதியாக சந்தோஷமாக பண்ணணும்னு நினச்சா கோபத்தை உண்டாக்குகிறார்கள் பொதுமக்களே. நம்ம எப்பயும் போல் சிரிச்சுக்கிட்டே
இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்கள், கமெண்ட்டை போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் ஹாவ் சம் ஃபன், ஹாவ் அ கிரேட் டே, ஹாவ் அ கிரேட் நியூ இயர். அடுத்த இனிமேலாவது பாசிட்டிவாக ஒரு ஷோ பண்ணுண்டா, மாத்திரம் சிஸ்டத்தை மாத்திரம், இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை, அதுவும் இப்போ சொல்ல முடியாதா? கொடுக்க இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட்ட ஒன்று இருக்கு, கூப்பிடா. அப்புறம் பார்த்தீங்கன்னா போன வாரம் அந்த அவார்டு ஷோ ஒன்று போட்டோம்ல, அதுக்கு நண்பர் அமித் பார்கவ் வந்து கமெண்டில் போட்டிருக்கிறார், அவர் சீரியலுக்கு நாங்கள் அவார்டு கொடுத்துருவோம், கஜக் கஜக் அவார்டு கொடுத்துருவோம், அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அமித் பார்கவ், எனிவே உங்கள் சீரியல் இந்த வருஷம் நிறையா கண்டென்ட் கொடுக்குற மாதிரி தெரியுது, பட் எனிவே ஆல் த பெஸ்ட், சிறப்பாக செய்யுங்க, உங்களை பற்றி நல்லா தெரியும், நீங்கள் நல்ல சிறப்பான ஒரு நடிகர், சிறப்பாக பண்ணுங்கள். ஸோ ஹாவ் அ கிரேட் டைம், ஆ தேங்க்யூ வெரி மச்.